குத்தாலம் அருகே வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளியை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றபோது தப்பி ஓட முயற்சித்த நிலையில் காவிரி ஆற்றின் கரையில் வழுக்கி விழுந்து கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு காயம். குற்றவாளிக்கு சிகிச்சை அளித்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார். மயிலாடுதுறை மாவட்டம் அனல்மேடு அருகே காளி கிராமத்தைச் சேர்ந்தவர் வீரமணி. இவர் கடந்த 15ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்களிடம் லிப்ட் கேட்டுள்ளார். தொடர்ந்து சோளம்பேட்டை பகுதியில் சென்றபோது வண்டியை ஓட்டி சென்ற நபர் லிப்ட் கேட்டு வந்த வீரமணியை மிரட்டி அவரிடமிருந்து 1700 ரூபாய் பணம் மற்றும் ஜிபே மூலம் 2200 ரூபாய் பணத்தை பிடுங்கி சென்றுள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட வீரமணி அன்றைய தினமே ஆன்லைன் மூலம் புகார் அளித்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு குத்தாலம் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மேலும் குத்தாலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் மாப்படுகை பகுதியைச் சேர்ந்த குகன் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து சோளம்பேட்டை காவிரி ஆற்று பாலத்தின் அருகே குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பித்து ஓட முற்பட்ட போது கரையில் வழுக்கி விழுந்து இடது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. மேலும் குற்றவாளிக்கு சிகிச்சை அளித்து மாவுக்கட்டு போடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். இதனிடையே குற்றவாளி குகன் மீது ஏற்கனவே மயிலாடுதுறை மற்றும் குத்தாலம் காவல் நிலையங்களில் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.